ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட் ஸ்டுப்ளும் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ரைஸ் டிஃபன் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான தொக்கு சொல்லித்தரப்போகிறேன் இது வந்து நீங்கள் ஊருகார்டுன்னு கூட சொல்லலாம் ரைஸ்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் டிஃபன் வெரைட்டிஸுக்கும் நல்லா இருக்கும் இது வந்து மல்லி புதினா வச்சு தான் செய்ய போகிறோம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் நல்லா அகலமான கடாயில் நல்லா ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த தொகு ஃபுல்லாகவே நல்லெண்ணில் தான் செய்யணும் ஏன்னா இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம் அதனால இப்போ இது கூட காய்ந்த மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து நான் வந்து நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் உளுந்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம் இல்லைனா உளுந்தை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நாலு அல்லது அஞ்சு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க பூண்டு ஃப்ளேவர் எக்ஸஸாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பத்து பூண்டு பல் கூட சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் வந்து நல்லா காரமாக இருக்கும் அதனால நான் அஞ்சு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து நல்லா காரம் கம்மியாக இருக்குது உங்களுக்கு நல்லா இருக்கணும் இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா ஒரு எயிட் டு டென் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை லைட்டாக பொரிய விடுங்க கொஞ்சம் இந்த மாதிரி கலர் மாறும் இந்த தொக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பசி கொடுக்கும் நல்ல செரிமான சக்தியை அதிகப்படுத்தும் கொமட்டல் வாந்தி அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அதுவும் சரி பண்ணும் இது கூட சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது பால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பெரிய வெங்காயம் சேர்த்தீங்கன்னா அந்த சட்னி நல்லா இருக்காது டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு அவ்வளோவா இருக்காது மருத்துவ குணமும் கிடையாது ஸோ மெயினா சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா இதில் இதுல வந்து நல்ல ஒரு மருத்துவ குணமா இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறம் நல்ல ஒரு கொத்தளவுக்கு புதினா எடுத்துருக்கு இப்போ இந்த புதினா போட்டு நல்லா வதக்கிக்குங்க இது கூட நீங்கள் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் வந்து புதினா மட்டும்தான் இன்றைக்கி வச்சு செஞ்சுருக்கேன் வெறும் புதினா தொக்கு புதினா ஊறுகாயின்னு கூட சொல்லலாம் அவ்வளோவுக்கு இது வந்து பசியை தூண்டும் நல்லா வந்து உங்களுக்கு செரிமான சக்தியை அதிகப்படுத்தும் இப்போ சாப்பிடவே பிடிக்கல ரைஸே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் நீங்கள் இது வந்து ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ தான் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினீங்கன்னா அந்த இலையெல்லாம் அப்படியே சுருங்கிடும் இப்போ நம்ம இது கூட நல்ல ஒரு சூப்பரான சுவைக்கு புளி சேர்த்துக்கிறோம் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு புளிப்பு சுவை கூடுதலாக வேணும்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவு நான் சொல்கிறதெல்லாம் வந்து என்னோட வீட்டு ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இதில் உள்ள அளவுகளை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் உங்கள் தேவைக்கு ஏற்ப இப்போ நான் உப்பு இதில் சேர்க்கலை லாஸ்ட்டாக தான் உப்பு போடுவேன் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு நிமிஷம் நிமிஷம் வதங்கணும் அந்த புதினாவில் இருக்க தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வதங்குறப்ப உங்களுக்கு இந்த தொக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வந்து ஸ்டோரேஜுக்கும் நல்ல ஒரு இதாக இருக்கும் இப்போது நல்லா வதங்கி தண்ணியெல்லாம் இதானதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ ஜாரில் சேர்த்து இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ் தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் எகைன் ஒரு ரெண்டு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க நம்ம சட்னி தொக்கு எப்படி வேணால் சொல்லிக்கலாம் அதை இந்த எண்ணெய் கூட சேர்த்துருங்க கடுகெல்லாம் சேர்க்க தேவையில்ல இப்போ சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா அப்படியே கிளறணும் கைவிடாமல் கிளறணும் இல்லைனா அடிப்பிடிச்சிடும் கை விடாமல் கிளறினீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல டார்க் ப்ரவுன் கலரில் வரும் அது வரைக்கும் நீங்கள் கிளறினீங்கன்னா தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு தாராளமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அப்படியே கலர் மாறிட்டே வருது இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும் இதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து பாட்டிலில் கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு தேவையான எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சுவையான புதினா தொக்கு புதினா ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ